தமிழ் சூரிய நேயர்களுக்கு வணக்கம். சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடம்பெறுகிறார். இதனால் உங்களுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா என்றெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ராசி பலன் மட்டும் இல்லை, பல வகையான தகவல்களை கொடுத்துட்ருக்குறோம். இதில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வேணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இட சனி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வாய்ப்பு அதிகம் உண்டாகும். இதுவரை நடைபெறாமல் தள்ளிப்போன வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் அதிகம் வந்து சேரும். ஏழரை சனியின் ஆரம்பம் என்றாலும் செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். விரய சனி என்பதால் சில விரய செயல்கள் செய்து வந்தால் உங்களுக்கு உடல் உபாதைகள் பெருமளவு குறையும். ராசிக்கு 12 சனி வருவதால் தொழில் முடக்கம் நஷ்டத்தை தரும் என முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் தரும். போட்ட முதலீடு கொடுத்த பணம் திரும்பி வருதல் கடினம் என்பதால் நிதானித்து யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நலம் உண்டாகும். யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம், மருத்துவ செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலும் வீட்டிலும் செல்வாக்கு சற்று குறைந்து காணப்படுகிறது. தவறுகள் அதிகமாகிறது. சில தூரமான ஊர்களுக்கு தொழிலுக்காக செல்வார்கள், அலைச்சல் அதிகரிக்கும். தாய் தந்தை மருத்துவ செலவு அதிகரிக்கும். தாய் தந்தைக்கு மருத்துவ செலவு வைக்கும் என்பதால் அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வது மிகவும் நலம். வாயிலா ஜீவன்களுக்கு உணவளியுங்கள். உதாரணத்திற்கு ஆடு மாடு கோழி குருவிகள் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு உணவளித்து வந்தால் நன்மைகள் உண்டாகும். பொதுவாக சனி என்பவன் எப்பொழுதும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து கொண்டிருப்பவன் அல்ல. சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சனி பகவான் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் கஷ்டத்தில் உதவுவான் இது போலதான் நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தில் தெரிந்து கொள்வதற்காகவே வளம் வருகிறார். இந்த சனி பெயர்ச்சியில் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அனுபவம் என்பது வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. சிலர் சொல்வார்கள், சனி பகவானை அந்த திசையில் நின்று வழிபடுங்கள், இந்த திசையில் நின்று வழிபடுங்கள், நேராக வழிபடக்கூடாது, திருநள்ளாறு போய் வாருங்கள், கஷ்டங்கள் குறையும் என்றெல்லாம் கூறுவார்கள். அது மிகவும் தவறு. ஆனால் நான் அப்படி சொல்லப்போவதில்லை. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, ஒரு பையன் தவறு செஞ்சான்னா அவங்க அப்பாட்ட சொல்லணும், ஒரு தொழிலாளி தவறு செய்கிறான்னா அவங்க முதலாளிகிட்ட சொல்லணும். சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கான் என்றால் இந்த அண்ட சராசரத்தையும் உன்னையும் என்னையும் படைத்த அந்த ஆண்டவனிடம் போய் முறையிடுங்கள். அப்பொழுது அந்த ஆண்டவன் சனி பகவானை அடக்கி ஆளும் போது கஷ்டங்கள் குறையும். அதை விட்டுவிட்டு திருநள்ளாறு செல்கிறேன், சனி பகவானை வணங்குகிறேன் என்று போய் அர்ச்சனை என்கிற பேரில் இன்ன ராசி இன்ன நட்சத்திரம் இந்த மாதிரி நான் சௌந்தரியம் வந்துக்கிறேன் இந்த மாதிரி ராஜேந்திரன் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முழு ஆதார் கார்டு கொடுத்த மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. இந்த பூமியில் கோடான கோடி மக்கள் இருக்கையில் சௌந்தரியான யார் ராஜேந்திரன் யாருன்னு வலைவீசி தேடிட்டு இருந்தேன், நீயே வந்து வசமாக மாட்டிட்டியேன்னு சனிவான உங்களுக்கு கப்புக்குன்னு பிடிச்சிக்குவார். அப்புறம் என்ன, உங்களுக்கு கஷ்டமான கஷ்டம்தான். இது முற்றிலும் தவறான செயல். சனி பகவானை வழிபடாதீர்கள். நம்மையெல்லாம் படைத்த ஆண்டவனிடம் முறையிடுங்கள். அந்த ஆண்டவன் சனி பகவானை அடக்கி ஆண்டு உங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் போக்குவார். முதலில் உங்களுடைய தாய் தந்தையரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல உங்களுடைய தாய் தந்தையுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, அது கோடி புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சனி திசையில் நடக்கும்போது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. உதாரணத்துக்கு முதியோர் இல்லம் ஆதரவற்ற இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடைகள் உடல் ஊனமுற்றுவீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிங்கன்னா அவங்க வாழ்த்தும் போது உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும்போது கஷ்டங்கள் நிச்சயமாக குறையும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் காண்பீர்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ராசி பலன் மட்டும் இல்லை, பல வகையான தகவல்களை கொடுத்துட்ருக்குறோம். இதில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வேணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.